வேலுண்டு இல்லை அப்படித்தானே சொல்லி கேட்டிருப்பா ஆனால் இங்கே வேலுமணி அண்ணன் இல்லையே வானதி இல்லை வேலுமணி அண்ணனுக்கும் வானதி அக்காவுக்கும் என்ன சம்பந்தம் ரெண்டு பேருக்கு என்ன கனெக்ஷனு அப்படின்னு யாரும் கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அண்ணனை நீ அனுசரித்து போனியன்னா நீ அப்படியே சேஃபாக இருந்துக்கலாம் ம் ஜம்முன்னு இருக்கலாம் ஒருவேளை அண்ணனை பகைச்சிக்கிட்டியோ அவன் பேச்சை கேட்டு இவன் பேச்சை கேட்டு அண்ணனை வந்து ஆப்போசிட்டில் நிப்பாட்டி வச்சு பார்க்கணும்னு நினச்சியோ அதுக்கப்புறம் நீ அட்ரஸ் இல்லாமல் போயிடுவேன் உன்னை ஒரு வய கண்டுக்க மாட்டேன் திரும்பி கூட பார்க்க மாட்டேன் கூட இருக்கிறவனே உன்னைய வந்து கலட்டி விட்டு போய்கிட்டே இருப்பேன் அதனால் அவங்க பேச்சையெல்லாம் கேட்காத பார்த்து சூதனமாக நடந்துக்கமா வானதி அப்புடின்னு பெரிய மனுஷன் ஒருத்தையும் புத்தி சொல்லிட்டு போயிருக்கார் யார் தெரியுமா வந்தாச்சு ஆடி நம்ம பேரவன் ஸ்டோர்ஸ்ல தொடங்கியாச்சு அட்டகாசமான ஆடி தள்ளுபடி விற்பனை இப்போது ஐம்பது சதவீதம் வரை தள்ளுபடி இன்னும் இதுக்கு வெயிட்டிங் உடனே வேலவன் ஸ்டோர்ஸ்க்கு வாங்க ஆஃபர்ல தருமான ஆடைகளை அள்ளிட்டு போங்க மதியம் எனக்கு வணக்கம் இது மதிவம் தர்பார் நான் கூத்தாரி கோபி முதல்ல அண்ணன் சிபிஆர் அவர்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள் அண்ணன் வந்து ஜார்க்கண்டில் ஆளுநராக வந்து பொறுப்பேற்றிருக்கார் இல்லையா அதனால் இது பல பேருக்கு தெரியாது உண்மையிலேயே அண்ணே ஆளுநராக பொறுப்பேற்றிருக்கார் எவ்வளோ இலக்கணேசன் அண்ணன் தெரியும் இங்கே தமிழிசை அக்காவும் தெரியும் அண்ணே ஆளுநராக பொறுப்பேற்று தெரியுமா மொத்தம் இப்போ தமிழ்நாட்டிலேருந்து மூணு ஆளுநர் இளகணேசன் அண்ணே அக்கா தமிழிசை சவுந்தரராஜா இப்போது அண்ணன் சிபி ராதாகிருஷ்ணன் உண்மையிலே இது பெருமையாக தான் இருக்குது தமிழ்நாட்டிலேருந்து மூணு ஆளுநர் ஆனால் தமிழ்நாட்டுக்கு வந்த கொடுமையை பற்றியெல்லாம் நல்லவங்க எல்லாம் வெளியில் அனுப்பிச்சிக்கிட்டு சரி ரைட்டு இது நம்ம நேரம் அதை விட்டுருங்க அண்ணனை பாராட்டி ஒரு விழா எடுத்துருக்காங்க கோயம்புத்தூரில் கோயம்புத்தூரில் விழா எடுக்கிறப்போ அண்ணன் உண்மையிலே அக்கறையோடு சொன்ன விஷயம் அதாவது எக்கட கட்டுப்போக நான் செட்டில் ஆகிட்டேன் இனிமேல் ஏன் பாடு ஜாலி நீங்கள் நல்லா இருந்தால் எனக்கு என்ன நாசமாக போனால் எனக்கெண்ண அப்படின்னு அண்ணன் நினைக்கல நான் நல்லா இருக்கேன் இல்லையா அதே மாதிரி என் கூட இருந்தவங்களும் எல்லோரும் நல்லா இருக்கணும் ஏன்னா சில பேர் உருப்படாத விஷயத்தையே வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க இவங்க பண்ணுறதுனால இவங்க கூட சேர்ந்து இவங்களும் உருப்பிடாமல் போயிட போகிறாங்க அப்படின்ற ஒரு நினப்பு அண்ணனுக்குள்ளே உறுத்திக்கிட்டே இருக்கு அதில் முதல்ல அண்ணன் சொன்ன விஷயம் வானதி அக்காவுக்கு தான் எல்லாத்தையும் சொன்னார் ஏன்னா அங்கேருந்து வளர்ந்தவங்க இல்லையா இப்போ கஷ்டப்பட்டு உள்ளே உட்காந்துருக்காங்க இல்லையா இந்த பிள்ளைய கஷ்டப்பட்டு நாங்கள் ஏற்றிட்டோம் ரொம்ப ஈஸியாக இறக்கி விட்டு மறுபடியும் பின்னாடி தள்ளி விட்டுருவாங்க பாவம் தன லாபம்னு போட்டு ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் அஞ்சே வருஷத்தில் அட்ரெஸ் இல்லாமல் அலையிறதுக்காக இவ்வளோ பாடுபட்டோம் இனிமேல் நிற்கணும் இல்லையா அப்படின்னு சொல்லி சிபி ராதாகிருஷ்ணன்னு சில பல விஷயங்களை அக்கா காதில் போடல மைக்கிலே போட்டிருக்காப்புல எல்லாேருக்கும் கேட்குற மாதிரி ஓப்பனாக ஒளிவு மறைவெல்லாம் கிடையாது ஓப்பனாக சொல்லியிருக்காரு இங்கே பாஜக கூட்டணி எப்படி இருக்குன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் கூட்டணியிலேயே இருக்குது அது ஒரு தள்ளு முழு டிக்கெட் எடுக்கிற கோஷ்டி மாதிரி இந்த இவங்க இல்லை புதுப்படத்துக்கு டிக்கெட் எடுக்க அடிச்சுக்குவாங்க வாங்கிய அந்த மாதிரி இருக்குது இப்போ கூட்டணி பிரச்சாரம் வேற எப்பயுமே கூட்டணியாக சேர்ந்து போய் அப்புறம் தான் பிரச்சனை வரும் இங்கே கூட்டணியே பெரும் பிரச்சனையாக இருக்குது அதுக்கு காரணம் இங்கே ஒருத்தர் உட்காந்து நல்ல சிண்டு முடிஞ்சுக்கிட்டுருக்காப்புல அவர் இஷ்டத்துக்கு என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் சேர விட்டுருவேன் நான் இருக்கிற வரை அது எங்கேயா முடிஞ்சால் வந்து பாரியா எங்கள் கூட உட்காந்து ஒன்றா இருவாப்வா இருக்க விட்டுருவேனா எவ்வளவு கேவலப்படுத்த முடியுமோ அவ்வளவு கேவலப்படுத்துவேன் அப்படின்ற மாதிரியே அண்ணனோட பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும் இதில் அண்ணனுக்கே வந்து அறிவுரை சொல்லியிருக்காரு சிபிஆர் அண்ணு என்ன சொல்லியிருக்காருன்னா அது அவர் அவர் தான் தலைவர் ஏன்னா இங்கேருந்து ஆளுநர் பதவிக்கு போகிறப்ப வந்து ராஜினாமா பண்ணிட்டு போகணும் இல்லையா லாஸ்ட்டு ஃபைனல் டே சென்ட் ஆஃப் பார்ட்டின்னு வச்சுக்கோங்களேன் அந்த சென்ட் ஆஃப் பார்ட்டியில் இப்பையா அது இத்தனை வருஷமாக இருக்கிறீ இல்லை நான் எவ்வளோ வருஷமாக இருக்கிறேன் என்னைக்கேச்சு ஒரு நாளைக்கு நான் சொல்கிறதை கேட்டிருக்கியா என்னைய மதிச்சிருக்கியா அப்படின்ற மாதிரி வந்து அண்ணனோட ஆதங்கம் உள்ளுக்குள்ளே வெளியில் சொல்ல முடியுமா இல்லை அண்ணன் சொல்லியிருக்காரு தலைவரே இன்னைக்கு இன் இன்னையோடு நான் உங்கள்கிட்ட பேசுகிறது நிப்பாட்டிடுவேன் சரியா இதுக்கப்புறம் நீனே கூப்பிட்டு எனக்கு ஃபோன் பண்ணால் நான் இருக்க மாட்டேன் உனக்கு ஒரே ஒரு விஷயத்தை சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் தலைவரை ஒரே ஒரு விஷயம் வா அதை நான் சொல்கிறது கேது ஏன்னா நீ நாசமாக போகணுன்னு நான் நினைக்க மாட்டேன் நான் நாசமாக போகணும்னு நீ நினைக்கலாம் ஆனால் நீ நாசமாக போகணும்னு நான் நினைக்க மாட்டேன் அதனால் கேட்குறீங்களா அப்படின்னு கேட்டவுடனே பக்கத்துலேயே உட்காந்துருக்கா அக்கா வானது அக்கா அவங்கள்ட்ட வந்து அண்ணன் அதாவது தலைவர் சொல்கிறார் அக்கா பார்த்தீங்களாக்கா அண்ணன் எப்படில்லாமல் பேசுகிறாரு நான் இதுவரை எதையாவது கேட்காம இருக்கேன் சிபிஆர்ன உஷாரைட்டேன் இங்கேயாரு இந்த நடிப்பெல்லாம் ஏன்ட்ட நடிக்காத சரியா நான் தானே உங்கள்ட சொன்னேன் இப்போ கூட நான் சொல்கிறது கேட்க மாட்டேங்கிறேன் பார்த்தியா அங்கே தான் போகிறானே தவிர இங்கே என்ன மேட்ருன்றதே கேட்க மாட்டேங்கிறான் காதை கொடுத்து அப்படின்ற மாதிரி சரி ஓகேண்ணே கடைசியாக ஏதோ சொல்லணும்னு ஆசைப்பட்றிய சொல்லிட்டு போங்க அவர் தாயா போக போகிறாரு அப்படியேவா போக போகிறாரு கடைசியாக சொல்லிட்டு போங்கலாம் கடைசியாக அதை சொல்லிட்டு போங்க அப்புடின்னோடனே சரி ரைட்டு அதாவது நான் எனக்கு பர்ஸ்னலாக சில விஷயங்கள் அதாவது அந்த அரசியல் வேறு என்னோடய பர்சனல் விஷயம் வேறு அந்த அரசியலுக்குள்ளே நான் நினச்சபடி தான் எல்லாம் நடக்கணும் நான் சொல்கிறத தான் செய்யணும் அதே மாதிரி எனக்குன்னு இருக்கிறத நான் எவளுக்காகவும் மாற்றிக்க மாட்டேன் அப்படின்னு அடம் பிடிச்சதுனால தேர்தல் அரசியலை நான் தோத்துட்டேன் தோத்துட்டேன் உண்மையை ஒத்துக்கிறேன் அது நான் பண்ண தப்பு நான் பண்ண அதே தப்பை நீங்களும் பண்ணாதீங்கடா பாவம் பண்ணுவீங்களா இப்படி புரியாமல் இருக்காதிய இது இது வந்து இதுக்கு செட் ஆகாது அது தனிப்பட்ட முறையில் நீ ஏதாச்சும் பண்ணணும்னு நினைச்சேன்னா அது உன்னோட தனிப்பட்ட விஷயம் பொதுவாக எல்லா இடையில் உட்காந்து ஒரு விஷயத்த பண்ணணும்னு நினைச்சேன்னா அவங்களுக்கு ஏற்றாப்புல தான் நீ மாறிக்கணும் உனக்கு ஏற்றாப்புல அவங்க மாற மாட்டாங்க அப்படின்றத ரொம்ப பணிவோட சொல்லிட்டு போயிருக்கார் கடைசி நாள் ராஜினாமா பண்ணுற மாதிரி இருந்தாலும் அவர் தானே தலைவர் அவட்ட போயிட்டு நேரடியாக சொல்ல முடியுமா இப்படி அறிவு கேட்ட தரமாக பண்ணிகிட்டு இருக்கியே மற்றவங்க சொல்கிற மாதிரி உண்மையிலே உனக்கு வந்து அந்த அஞ்சு அறிவு தான் இருக்கா ஆறாவது அறிவு இருக்கா இல்லையா சொந்தமாக யோசிப்பியா மாட்டியா உனக்கெல்லாம் உன்னையெல்லாம் தூக்கி இங்கே கொண்டாந்து வச்சு ஏன்டா எங்கள் உசில வாங்குறாங்க அப்படின்னு அன்னை உள்ளுக்குள்ளே கொந்தளிச்சாலும் அண்ணன் அதை காட்டிக்கல பொறுமையா எவ்வளோ தூரம் நிதானமாக சொல்ல முடியுமோ அவ்வளோ தூரம் நிதானம் அதே நேரத்தில் கூட்டணி கட்சிகளை தயவு செய்து கழிச்சு கட்டிடாதையே அவங்க கூட உரண்டை எழுக்காதியே இணக்கமாக போங்க அட்லீஸ்ட் தேர்தல் வரையினாலும் கொஞ்சம் இணக்கமாக போகிற மாதிரி நடிங்க ஏன்னா இப்படி சண்டை அடிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா ஏதோ நீங்கள் இங்குக்குள்ள ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரியும் அவங்க உங்கக்கிட்ட வந்து ஐயா சாமீன் தொங்குற மாதிரியும்ல பார்த்துக்கிட்டு இருக்கேன் நான் ஆக்சுவலி பார்த்தா நாம் தான் கிட்டே தொங்கிட்டு கிடக்குறோம் அவங்க சொல்கிறத நம்ம கேட்கணும் ஏதோ நம்ம கையில் ரெண்டு மூணு டிபார்ட்மெண்ட் இருக்குது அப்படின்றதுனால அவங்கள பிடிச்சி ரொம்ப ஒழுக்கக்கூடாது ஒரு நேரத்தை போல் ஒரு நேரம் இருக்க மாட்டேன் வெடுக்கணும்னு வெட்டிக்கிட்டு போயிட்டானே அதுக்கப்புறம் நீங்கள் உட்காந்து வெறுங்கையை தான் இருக்கணும் ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா அதனால் எதிர்கட்சி நாம் எல்லோரும் ஒன்றாச்சும் அது நீங்கள் எல்லோரும் ஒன்றாச்சு இனிமேல் நான் கிடையாது நான் தனி நான் வந்து இனிமேல் வந்து உங்கள் சைடே வர மாட்டேன் நீங்கள் எல்லோரும் ஒன்றா ஒரே சைடு உட்காந்துருந்து அவங்கள அடிக்க ட்ரை பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு நீங்கள் வளரலாம் அவங்க வளரன்ற அவசியம் இல்லை அவங்க நல்லா வளர்ந்து மேரூனு நிற்கிறாங்க நீங்கள் இப்போ தான் துளிர் விட ஆரம்பிச்சிருக்கீங்க அதுக்குள்ளே வந்து ஆடு மேயிற மாதிரி நீ மேஞ்சிட்டு போயிடாத கட்சியை அப்படின்னு சொல்லி அண்ணன் வந்து அட்வைஸ் கொடுத்துருக்காப்புல அது அவர் வளர்க்க போல கேட்டாரா இல்லை மே அப்படின்ட்டு போயிட்டாப்லையாங்கிறது தெரியலை அதுவும் தெரியலை அது அவங்க அதுதான் அண்ணே சொல்ல வேண்டிய கடமைக்கு என்னால் முடிஞ்சது கடைசியாக வந்து அதாவது இனிமேல் அவனுக்கு மாலை போடுறதா இல்லை மலர் வலையை வைக்கிறதா நீந்தான் முடிய போகணும் இந்த கட்சிக்கு ஏன்னா மொத்தமாக உன் கையில் கொடுத்தாச்சு சடங்குக்கு ஊதுறது சாவுக்கு ஊதுறது ஒரே சங்கு தான் நீ எந்த சங்கு எப்படி ஊத போகிற அப்படிங்கிறது உன் கையில் தான் இருக்குது அப்படின்றது அவர் சொல்லிட்டு போயிட்டார் அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பி வானதி அக்கா பக்கம் வந்திருக்கார் வானது அக்கா மேடையிலயே உட்காந்துருக்காங்க எதையும் வந்து நல்லா தெரிஞ்சாங்க வெளியில் ஒழிச்சு ரூமை பூட்டிக்கிட்டு கதவை சாத்திக்கிட்டு ஓன்ட்டு ஒரு ரகசியம் சொல்ல போகிறேன் இது பண்ணினா நீ மறுபடியும் நீ ஜெயிச்சு வந்துடலாம் மக்கள் மனசில் அப்படிலாம் சொல்லலை அவர் ரொம்ப தெளிவாக ஓப்பனாக அடிச்சு இங்கே பாரு வேலுமணி அண்ணன் இங்கே இருக்கார் வேலுமணி அண்ணன் கூட நீ இருக்கிற வரைக்கும் உனியை எவனும் எதுவும் பண்ண முடியாது நீ தான் ராணி இந்த ஏரியாவுக்கு இப்போ ஜெயித்த பற்றியா அதே மாதிரியே எப்பயும் போல கம்பீரமாக நீ உட்கார்ந்துருக்க நீ தொகுதிக்கு பண்ணு பண்ணாமப்போ அதை செய்யாம போ அதெல்லாம் விஷயமே கிடையாது அண்ணன் கூட நீ வந்து அந்யோன்யமாக இருந்துட்ட அண்ணன் உன்னைய அப்படியே அதாவது கண்ணும் கருத்துமாக பார்த்துக்குவாரு நீ ஜெயிச்சு வந்ததில்ல அதில் எந்த தடையும் கிடையாது ஆனால் அதே நேரத்தில் இங்கே இருக்கிறவங்க சில பேர் இருக்கிறாங்க இவரெல்லாம் ஒரு ஆளா இவரே எப்போ உள்ளே போவார்னு தெரியாது இவர் சப்போர்ட்டு எனக்கு தேவையா ஏன் சப்போர்ட் இருந்தால்தான் அவர் வெளியிலேயே இருக்க முடியும் மொத்தத்தில் வந்து எங்கே போனாலும் உயர் அதிகாரி நான் தான் அப்படின்ற நினப்பில் பல பேர் உட்காந்துருக்காங்க இங்கே அதுக்கு அவங்க பேசுகிற பேச்சில் மட்டும் செய்து மயங்கிறாத வேண்டாம் ஒட்டு மொத்தமும் எதிர்காலத்தில் மண்ணெல்லி போட்டுருவாங்க அவங்க பேச்சை கேட்கவே கேட்காத நீ எவன் என்ன சொன்னாலும் நான் எங்கள் அண்ணனை விட்டு வர மாட்டேன்னா அண்ணனை கட்டியாக பிடிச்சிக்கோ அண்ணன் நீ அண்ணனை நீ கட்டியாக பிடிச்சினா ஒன்றையும் அண்ணன் இந்த இடத்துல எவனும் வந்து அசைக்க முடியாத அளவுக்கு கட்டி வச்சுருவார் இந்த அதான் இந்த ஏரியா உனக்குத்தான் பரம்பரை பரம்பரையாக உனக்குத்தேன் அண்ணனை மட்டும் நீ கொஞ்சம் வந்து பார்த்துக்க பகச்சிக்காத அப்படின்னு வந்து சொல்லியிருக்க ஒரு வேலை அதையும் மீறி நீ வந்து இவ்வளவு நான் சொன்ன இவன் என்ன சொல்கிறது நான் என்ன கேட்குறது இவன் என்ன இனிமேல் இங்கேயே இருக்க போகிறேன் அப்படின்னு நீ நினச்சி இங்கேயே இருக்க போகிற ஒரு ஆளை நம்பி இந்த ஆளை நீ கலட்டி விட்டேன்னு வச்சுக்கேன் வேலுமணி என்ன கலட்டி விட்டேன்னு வச்சுக்கேன் கடைசியில் ஓ நிலமும் எப்படி தெரியுமா இருக்கும் துரு பிடிச்சி தும்பாக போவேன் போயிடுவேன் கடைசியில் உனைய பழைய கடையை கூட எடுத்துக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு ஒரு வேஸ்ட்டு பொருளாக போயிடுவேன் திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க ஒரு பேச்சுக்கு வெறும் இந்த பேப்பரில் இந்த லெட்டர் பேட் வச்சுருப்பாங்க பற்றி அந்த மாதிரி தான் உனைய யூஸ் பண்ணிப்பாங்க உனக்கு பவரும் இருக்காது நீ சொல்கிறத கேட்குறதுக்கு ஆளும் இருக்காது இப்போ இருக்க பின்னாடி இருக்க உனக்கு ஒரு கூட்டம் உனக்கு நான் இருக்குது இதுக்கு முன்னாடி தான் இருந்தேன் இப்பெல்லாம் இருந்தாங்களா என்ன இப்போ இதுக்கு வந்திருக்காங்க காரணம் அதுக்குன்னு உங்களே ஒரு இடத்துல போய் கோர வச்சுருக்காங்க இல்லைங்களா அதுக்காக மட்டுந்தான் அண்ணனை பகச்சிக்காமல் இருந்தேன் ஆனால் இப்போ நேராக ஏதோ இவங்களாம் நின்று இப்போ ஜெயிக்க போகிற மாதிரியும் இவங்க அவ் இவங்க வந்து நாற்பது நாற்பது ஜெயிக்க போகிற மாதிரியோ அதில் நாலில் ஒன்று அக்காவுக்கு கொடுக்க போகிற மாதிரியும் ஏன்னா அண்ணனுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் ஆனால் அண்ணன் சொன்ன விஷயம் நல்ல விஷயம் அதுலேயுமே அங்கே அவர் மோகனனை பார்த்து இவர் ஒரு பொட்டு வச்ச பெரியார் தான் சொல்லியிருக்காரு இந்த நேற்று ஒரு அம்மா பேசிச்ச முந்தானால உம்மா ஆனந்தம் அம்மா ஈ வேற என்ன பண்ணான்னு ஒன்று அண்ணையோ அண்ணனும் பொட்டு வச்சவர் தான் அண்ணனும் அதுக்குள்ளே இருக்கிறவர் தான் அண்ணனு சாமி கும்புறவர் தான் அவர் அவரை பெரியாருன்னு தான் சொல்லியிருக்காரு சிபி பெரியாருன்னு தான் சொல்லியிருக்காரு நல்லா தெரிஞ்சுக்க பெரிய சொல்ல அதுலேயுமே இன்னொருத்தரை பெரியார் கூட கம்பேர் பண்ணி பொட்டு வச்ச பெரியார் இவருக்கு அவருக்கு பெரிய வித்தியாசம் இல்லை பொட்டு வச்ச பெரியார் ஏன்னா அவர் அரசியலுக்குள்ளே வரமாட்டார் ஆனால் இருந்து அத்தனை வேலையும் பார்ப்பார் இப்போ அண்ணன் போகிற போக்கில் அதை சொல்லிட்டு போயிருக்காரு அது வந்து நல்லதுக்கு தான் சொல்லியிருக்கார் அதை நீங்கள் நல்லா நினச்சிக்கோங்க அது வானதிய இருக்கட்டும் இல்லை அண்ணாமலன் எங்களுக்குமே சார் ஆரோக்கியமான ஒரு அரசியலை பார்க்கணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்குது இன்னும் அதை பார்க்குறப்ப சார் என்னமா கேள்வி கேட்குறாங்க இவங்க என்னம்மா பதில் சொல்கிறாங்க பதிலுக்கு இவங்க எப்படி அதெல்லாம் மடங்குறாங்க இதெல்லாம் நாங்கள் பார்க்கணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்குது ஒரு ஆரோக்கியமான அரசியல் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும் எந்திரிச்சு போயிடக்கூடாது உங்கள் மூஞ்சியெல்லாம் பார்த்தோன்னே என்னடா கர்மம் எப்போ பார்த்தாலும் இதையே பேசி வேறு வேலையே இல்லை அவங்களுக்கு அப்படின்ற மாதிரி நாங்கள் எந்திரிச்சு போயிடக்கூடாது போர் அடிச்சிரு சார் நல்ல எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகிற மாதிரி அரசியல் பண்ணுங்கள் உங்களுக்கு மட்டுமே ஆகிற மாதிரி அரசியல் பண்ணிங்கன்னா அப்புறம் எப்படி அப்போ நாங்கள் எல்லாம் அப்போ எங்கள் நிலமை யோசிச்சு பார்த்தீங்களா அப்புறம் எதை நம்பி நாங்கள் உங்களில் வந்து யாரை ஜெயிக்க வைக்க இடம்ல எவனாச்சும் ஒருத்தன் வந்து எங்களை அள்ளிட்டு போயிடுவேன் அதை முதல்ல பார்த்துக்கோங்க நீங்கள் எங்களை பிடிக்கணும்னு நினைக்கிறீங்களா இல்லை உங்களை எங்களுக்கு பிடிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா முதல்ல அதுக்கு ஒரு ப பதிலை சொல்லுங்கள் அந்த மாதிரி ஒரு அரசியலை பாருங்கள் எங்களுக்கு பிடிக்கிற மாதிரி கஷ்டமாக தான் சார் இருக்கும் மாற்றணும் முடியுமா முட்டி மோதி மேலே வரணும்ல வெதை தானே போட்டிருக்கீங்க கொஞ்சம் கஷ்டப்படுங்க எங்களை அதை நாங்கள் நம்புகிற மாதிரி எதையாச்சும் சில விஷயங்களை பண்ணுங்க அப்படின்னு வந்து நாங்களே வாயத்தொழுந்து கேட்டுட்டோம் அதையும் மீறி நான் அதெல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டேன் எனக்கு தான் முக்கியம் நாங்கள் எங்களுக்கு எவ்வளோ பொட்டிங்கிறது மட்டும்தான் நாங்கள் பார்ப்போம் உங்களுக்கு என்னன்றதெல்லாம் வந்து நீங்கள் தான் பார்த்துக்கணும் அப்படின்னு நீங்களே நினச்சிடக்கூடாது எப்படியோ இவர் நம்ம சைட்லேருந்து இன்னொரு ஆளுநர் போயிட்டாரு போகிறப்ப ஒரு நல்ல அறிவுரைகளை கொடுத்துட்டு போயிருக்காரு கேட்டா கேளுங்க கேட்காட்டி போங்க கேட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லது கேட்கலன்னா எங்களுக்கு நல்லது அவ்வளோ என்ன பண்ணுவாங்க அப்படின்றத போக போதா ஆனால் சிபிஆர் அண்ணனுக்கே நல்லா தெரியும் எப்படி பார்த்தாலும் இவன் நம்மளை கேட்டிருக்க மாட்டான் நாம் என்ன சொல்லணுன்றது ஆமாம் என்ன இங்கே போகல நீன்னா அப்படின்ற மாதிரி கூட நம்மளை கேட்பாங்க அதனால் வந்து அண்ணன் அவரோட கடமையை செஞ்சுட்டாரு இதுக்கு மேலே வந்து அவங்க பார்த்துப்பாங்க ஆ அவங்க பார்க்குறாங்களோ இல்லையோ என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றத நம்மளும் பார்ப்போம் ஆ